தி காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்திற்கு பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் வரிவிலக்கு அளித்துள்ளனர். இதேபோல் டெல்லியிலும் வரிவிலக்கு அளிக்க வேண்டும் என பாஜக தலைவர்கள் வலியுறுத்தி வந்தனர். இது தொடர்பாக டெல்லி சட்டப்பேரவையில் பேசிய ஆம் ஆத்மி கட்சி தலைவரும் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால், வரிவிலக்கு வேண்டும் என்றால் தி காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தை யூடியூபில் வெளியிடுங்கள் என நகைச்சுவையாக பதிலளித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் 100க்கும் மேற்பட்டோர் டெல்லியில் கெஜ்ரிவால் வீடு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் அமைத்த தடுப்புகளையும் தாண்டி அத்துமீறி உள்ளே நுழைந்த 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் முதலமைச்சர் கெஜ்ரிவால் வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் தடுப்புகளை உடைத்தெறிந்தனர். மேலும் வீட்டின் கதவில் சிவப்பு வர்ணத்தையும் பூசிவிட்டு சென்றனர். முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் வீடு தாக்கப்பட்டதற்கு ஆம் ஆத்மி கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கொலை செய்ய பாஜக முயற்சி செய்து வருகிறது என்றும் பாஜகவினரை தடுத்து நிறுத்தாமல் வன்முறைக்கு போலீசாரும் துணை போயிருப்பதாக துணை முதலமைச்சர் மணி சிசோடியா குற்றம் சாட்டியுள்ளார்.